hard to breathe, but that's alright. Hush. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கேவலமான ஈவெண்ட் வந்திருக்கு, அதான் பார்க்க போகிறோம். முன்னாடியே நான் என்ன சொல்லிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவலமான ஒரு டைமண்ட் ஜீனியா அந்த ஈவெண்ட் வந்ததுனால நம்மளுக்கு நம்ம ஃபுட் ட்ரக் வர வாய்ப்பு ரொம்ப குறையுது. இதில் இது என்ன ஈவெண்ட்டேன்னு தெரில, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதாவது இந்த ஈவெண்ட்டை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இது ஈவெண்ட் என்னென்னா, நீங்கள் இப்போ 299 டைமண்டுக்கு ஏதாட்டு ஒன்று வாங்கினீங்கன்னா, அதாட்டி ஸ்டோரில் இருக்கிறது தான் இருக்கும், ரேர் பண்டில் எதுவுமே இருக்காது, எல்லாம் மொக்கையாக தான் இருக்கும். 299 டைமண்டு வாங்கினீங்கன்னா 180% ஆஃப்னா உங்களுக்கு 110 டைமண்ட் திருப்பி தந்துடுவாங்க. திருப்பி தந்துடுவாங்களா, இல்லை, ஆமாம், திருப்பி தந்துடுவாங்க. அதே நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் 599 வாங்கினீங்கன்னா 390 கொடுத்துருவாங்களாம். 999 வாங்கினீங்கன்னா நீங்கள் 700 இது கொடுத்துருவாங்களாம் உங்களுக்கு திருப்பி. அவ்வளோ டைமெண்ட்லாம் இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி இருக்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நானும் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், ஒரு மண்ணுமே வரல. எல்லாம் கன் பாக்ஸு, இது போன பேராசூட்டு, லூட் பாக்ஸு, இந்த விற்காமல் கிடக்கும்லாம் அந்த ட்ரெஸ்ஸு, அதெல்லாத்தையும் தள்ள பார்க்காங்க நம்ம தலையில். யாரும் வாங்கிடாதீங்க இந்த ட்ரெஸ், எல்லாத்தையுமே பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கோங்க. என்கிட்ட இது ஒருத்தான் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒருத்தே இல்லை, ஸ்டோரில் இருக்கிறது தான் அப்படி உங்களுக்கு இருக்குது. அதனால் யாரும் டைமண்டை கடந்து காலி பண்ணிகிட்டு இருக்காதிங்க கைஸ். இன்னும் நல்ல நல்ல ஈவெண்ட்லாம் வருது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ஈவெண்ட் வரப்போகுது, அதாட்டி ஃபுட் ட்ரக் வரதான் வாய்ப்பு இல்லை. இந்த தடவை எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மந்த் எண்டுக்கு வந்துட்டோம். இதே 26 டு நவம்பர் 1 வேறு இருக்குது, என்னென்னு தெரில. சரி, இந்த லைட் விட்டாலும் அடுத்த லைட்டு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. அடுத்த லைட்டு, அதுக்கு அடுத்த லைட் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நானும் ஏதாட்டும் ஒரே ரேர் பண்டில் இருக்குமான சுற்றி சுற்றி ஃப்ரீ ஸ்பின் சாரி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு மண்ணும் கிடைக்கல. எனக்கு இந்த ஈவெண்ட்டை பார்த்தாலே கோமம் வருது, அந்த ஜீனி மூஞ்ச பார்த்தாலே ஃப்ரீ ஃபயர் காரனால இறங்கி போய் அட்டிக்கிட்டு மீக்கணும்னு வருது. அதெல்லாம் நம்மளால முடியாது, நம்ம அவங்கக்கிட்ட கேட்க தான் முடியும். போன தடவை விட்ட ரைடுக்கு இந்த தடவை கண்டிப்பாக நமக்கு எலைட் பாஸு எதாட்டு கொண்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தா, நல்ல எலைட்டுக்கு தான் கொண்டு வர மாட்டேங்கி, மொக்க எலைட்டுக்காட்டு கொண்டு வரலாம்ல. உண்மையிலேயே வேஸ்ட்டான எலைட்டு தான் இந்த தடவை, அதையும் தரல நம்மளுக்கு. ஓகே கைஸ், அடுத்து வந்து தீபாவளிக்கு வந்து தீபாவளி இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ கன் ஸ்கின்னு, அடுத்து ஃப்ரீ அமௌண்ட்லாம் தரப்போகிறாங்க, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதாட்டி இன்றைக்கி ஸ்டோரில் ஒரு கன் ஸ்கின் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதாட்டி இந்த அது பேர் வந்து க்ரோஸா. இது வந்து இப்போது நடுவில் இந்த இப்போ வந்து அந்த டெய்லி டாஸ்க், அதாட்டி 100 இது முடித்து அந்த டப்பா டப்பாவாக கிடைக்கும்ல, அது உண்டு. அதில் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ எஸ்கேஸ் கொடுத்துட்ருக்காங்க, இதுக்கு முன்னாடி இதுதான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன் ஸ்கின்லாம் தராங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து M4A1 வச்சுக்கிறவங்க இந்த கன் எடுத்துக்கோங்க, இது வந்து வேறு லெவலான ஒரு லெஜெண்டரி கன் தான். M4A1 ஒரு டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர். இது வரப்போகுது என்னென்ன கன்லாம் ஃப்ரீயாக கொடுக்காங்களோ அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போனா ஃபஸ்ட்டு இருக்கிறது இது தான், ரெண்டாவது இது வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு M4A1 இதுதான் ஒரு லெஜெண்டரியான இது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்பிட்ஸ்கார் பிடிக்காதுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் வந்தால் கண்டிப்பாக குப்பிட்ஸ்கார் தான் வாங்குவேன், ஏன்னா நான் அதிகமாக ஸ்கேர் யூஸ் பண்ணுவேன், ஸ்கேர் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதையும் காட்டி குப்பிட்ஸ்கார் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னு. எல்லாருக்கும் 4 லெஜெண்டரி கன் ஸ்கின்ல 1 ஃப்ரீயா இல்லை 4 ஃப்ரீயா எதுவுமே தெரில. வந்தால் உங்களுக்கு என்ன கன் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. குப்பிட்ஸ்கார் ஓரளவுக்கு டீசெண்டாக அற்புதமாக இருக்கும். அடுத்து வந்து MP40 வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், அதனால் இது வருது, அது லைட்னிங் MP40, ஒரு டேமேஜ் டபுள் மேக்ஸின்னு. இது வந்து எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க, MP40 யூஸ் பண்ணுறவங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க. குப்பிட்ஸ்கார் கூட நம்மளுக்கு கிடச்சிரும், ஆனால் இது நிறைய பாக்ஸ் வாங்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா குப்பிட்ஸ்கார் கூட கிஃப்ட் பண்ணி விட்டால் இது கிடச்சா கிடச்சிரும். இது வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா ஒரு AK, அது வந்து என்னென்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ட்ராகனேக்கே தராங்களா, இல்லைன்னா ட்ராகனேக்கையும் டபுள் டேமேஜ் தான் ஒரு ரேட் ஆஃப் ஃபேர் தான், இல்லைனா அந்த ஃப்ளேம் AK தராங்களான்னு தெரில. இதுவும் டபுள் டேமேஜ், இதானே இது ஒரு ரேஞ்ச் இருக்குது. 2 AK என்ன AK வரப்போகுதுன்னு தெரில, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உண்மையிலே 2 AK சூப்பராக தான் இருக்கும். 4 இதில் ஒரு இது உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ட்டாங்க, 4 இதில் என்னென்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாட்டு கொஞ்சம் யோசிச்சு எடுங்க, அந்த கன் ஸ்கின்லாம் லெஜெண்டரி. அடுத்து திருப்பி இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வரவே வராது. அடுத்து நம்ம என்னென்ன அமௌண்ட் கொடுக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து இந்த மாவை வைக்கிற அமௌண்ட் மாதிரி இருக்கும்ல, இந்த அமௌண்ட் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. நூப் அமௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுக்க போகிறாங்க, மாவரைக்கிற அமௌண்ட்டு. ரெண்டாவது வந்து மூன் ஃப்ளிப்பு, இப்படி தலைகீழே துள்ளுவோம்ல, அது தலைகீழே
அந்த இது தான் தரப்புறாங்க. ரெண்டாவது மூணாவது வந்து என்னென்னிங்கன்னா, மூணாவது என்னது, இது இல்லை இது இல்லை சாரி இதுவும் இல்லை, நம்ம மேலே தூக்கும்போது ஒவ்வொரு எம்மட்ட இதுதாங்க தரப்புறாங்க. இந்த பார்ட்டி டான்ஸ்னு அப்படி இருக்குல்ல, இது வந்து நிறைய பேர் வச்சுருக்கலாம், வச்சுருக்காதவங்க வாங்கிக்கோங்க. மூணு இதுவுமே தரப்புறாங்கன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. அதனால் மூணு இதில் ஏதாச்சும் ஒன்று தந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்கும். ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.